ஜேம்ஸ் கோவை மாவட்டத்தில் தொழில்துறைகளுடைய கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர், கோஷியாவின் ஒருங்கிணைப்பாளர். கோவை மாவட்டமாகட்டும், தமிழ்நாடாகட்டும், இந்தியாவாகட்டும், கடந்த 2020 ஏப்ரல் கொரோனா தாக்கத்துக்கு பிறகு இந்த குறு சிறு தொழில்கள்லாம் கடுமையான நெருக்கடிக்கு பாதிக்கப்பட்டு அந்த தொழில் முனைவோரால் வங்கியில் வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த முடியாமல் பெரும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனுடைய விளைவாக அரசு வந்து இந்த வங்கிகளுக்கெல்லாம் உதவுகின்ற வகையில் சர்பாசி என்ற சட்டத்தை அதுக்கு ஏற்றியிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சட்டம் என்பது நாங்கள் தொடர்ச்சியாக 3 மாத காலம் எங்களுடைய இஎம்ஐ என்று சொல்லக்கூடிய மாதாந்திர தவணை கட்ட தவறினால் அந்த சர்பாசி சட்டத்தின் மூலமாக எங்கள் தொழில்களை முடக்குவதற்கும் எங்களுடைய சொத்துக்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கும் அந்த சட்டம் வழிவகுக்கிறது. இதை பல்வேறு தனியார் நிதி நிறுவனங்களாகட்டும் வங்கிகள் வந்து கடுமையாக அந்த சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கடன் தொகை சிறிதாக இருப்பினும் அந்த சொத்தினுடைய வேல்யூ அதிகமாக இருப்பதால் அவர்கள் உடனடியாக அந்த சொத்து அபகரிப்பு வழக்கிலே ஈடுபடுகின்றார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற ஆர்பிஎல் என்ற ஒரு வங்கியிலே எங்கள் தொழில் முனைவர் ஒருவர் 1,30,00,000 ரூபாய் கடனாக 2017 கடன் பெற்றிருந்தார். அந்த கடன் தொகையை திருப்பி செலுத்துவதற்கு முறையாக 2020 மார்ச் வரையிலும் அவர் மாதாந்திர தவணையான 1,90,000 ரூபாய் அனைத்து மாதங்களிலும் செலுத்துள்ளார். ஒரு மாதம் கூடி தவணை தொகை அவர் வைக்கவில்லை. ஒரு சிறந்த வாடிக்கையாளராக அந்த வங்கியில் இருந்து வந்த வேளையில்தான் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 2020 கொரோனா தாக்கம் ஏற்படுவதால் அரசு, மத்திய மாநில அரசுகள் வந்து ஊரடங்கு உத்தரவு நாடு முழுவதும் அமல்படுத்துவதில் 6 மாதத்துக்கு மேல் வந்து முழுமையாக தொழில்கள் முடக்கப்பட்டன. அதன் பிறகும் 1 ஆண்டுகள் தொழில் முடக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் 6 மாதம் மானிட்டரியும் காலத்தை அரசு வழங்கியது. அந்த காலத்துக்கு அப்புறம் தொழில் நடத்துவதற்காக நாங்கள் வாங்கியிருக்கிற கடன் தொகையிலிருந்து 20% கடன் புதிதாக வழங்க சொல்லி ரிசர்வ் பேங்க் வழிகாட்டினார்கள். அந்த வகையிலும் கடன்கள் 20% இந்த சிறந்த வாடிக்கையாளர் முறையில் எங்கள் இந்த தொழில் முனைவோர் அந்த கடனை பெற்றுள்ளார். ஆனால் அந்த வங்கியோ அந்த கடனை அவர் பிரச்சனைகளை தப்பிவதற்கும் வழி இல்லாமல் அவர்கள் மாதாந்திர தவணைக்காக முழுமையாக 10,00,000 வாங்கிய கடனை அவர்கள் முழுமையாக அவர் கையில் வைத்து கொண்டு மாதம் மாதம் கழித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 2021 வரைக்கும் அவர் முழுமையாக அவருடைய கடன் நிலுவையில் இல்லாமல் 2020 மார்ச் வரைக்குமே கட்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அவர் பாதிக்கின்ற பொழுது அவர் மீண்டும் வந்து அந்த வங்கியை அணுகி எங்களுக்கு இந்த கால அவகாசம் வேண்டும், இந்த கடனை புனரமைத்தார்கள் என்று வங்கிட்டு முறையிடுகின்ற பொழுது முறையாக முறையிட்டிருக்கிறார். அதை தவிர்த்து இவர் சொத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் நோக்கத்தோடு அந்த வங்கி பார்த்தால் உடனடியாக சர்பாசி ஆக்ட் என்ற அந்த சட்டத்தை கையில் எடுத்து இவர் மேல் ஒரு சாதாரண தொழில் முனைவர் மேல் கடும் நடவடிக்கையாக இறங்கி அதனுடைய தாக்கமாக அவர் சட்ட உதவிகளெல்லாம் பெற்று அவ்வழக்கை தொட்டு அவர் நேரடியாக அவருடைய சொத்தை பறிமுதல் செய்கின்ற வகையிலே கடந்த 18ஆம் தேதி அன்று மாலை நேரத்தில் குடியிருந்து வருகின்ற அந்த இல்லத்துக்குள் புகுந்து குடி உறங்கிக் கொண்டிருக்கின்ற சின்னஞ்சிறு குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்களையும் வெளியே அனுப்பி அந்த வீட்டை சீல் வைத்தது என்பது எங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற குறு சிறு தொழிலுக்கு ஒரு அதிர்ச்சி தகவலாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். கடுமையாக நாங்கள் இதை கண்டிக்கிறோம். காரணம் என்றால் சொத்து அங்கேயே இருக்க போகுது. யார் சொத்தை எடுத்துகிட்டு ஓட போகிற சொத்தோட பத்திரம் அடமான பத்திரமாக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சூழலில் கருணையற்ற முறையிலே அந்த வங்கி செயல்பாடு என்பது எங்களுக்கு மிகுந்த மனவேதனை தெரிகிறது. அதை கேட்டு தான் ஆட்சியாளரிடத்தில் நாங்கள் கேட்கொண்டிருக்கோம். ரெண்டாவது வந்து நாங்கள் ஆட்சியாளரிடம் அந்த தொழில் முனைவரை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையானது 2015 வந்து அரசு ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறது. அந்த குறு சிறு தொழில் பாதுகாக்கின்ற அந்த அரசு சட்டம் என்பது பொதுவாக சொல்ல போனால் நலிந்த தொழில்களை மீட்டமைப்பதற்கு அந்த சட்டத்தின் வாயிலாக என்பிஏ செய்யப்படுகின்ற தொழிலை மீட்டெடுக்க முடியும். அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த தொழில் முனைவரை பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அநியாய வட்டியாக 1 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அவர்கள் வட்டி என்று சொல்லுகிறார்கள். அது முறையாக ஆய்வு செய்து நமது முன்னோடி வங்கியின் மூலம் ஆய்வு செய்து அந்த தொழில் முனைவோட சொத்தை மீட்பது மட்டுமல்ல அவர் கடனை தேசிய வங்கிகளை புனரமைத்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த தொழில் முனைவர்கள் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ இந்த மாநகராட்சியில் பல்வேறு தொழில்கள் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பேங்க்காரன் கொடுத்துருக்காங்க, மாவட்ட நிலவரம் தான் பல்வேறு வகையில் நீங்கள் மனு கொடுத்திருந்தாலும் மறுபடியும் இதே மாதிரி தான் இருக்குது. அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த மனு காப்பி மாவட்ட ஆட்சியில் கொடுத்தா அந்த தீர்வு கிடைக்குமே? இல்லை, இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பவர் வந்து மாவட்டத்தில் ஒரு முதல் குடிமகனாக மட்டும் இல்லை, இந்த மாவட்டத்துடைய மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தீர்க்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றவர். அவர் தான் செய்தாகணும். சர்பாசி சட்டத்துக்கும் கூட அவர் வந்து தலையிட முடியும். அந்த உரிமை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பாரானால்
இந்த தொழில் முனைவர் மட்டுமல்ல, இந்த மாவட்ட பல நூற்றுக்கணக்கான தொழில் முனைவர்கள் இந்த சர்பாசி சட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்க அவர் நினைப்பாரானார். அவர் எல்லாரையும் அரவழைத்து தொழில்துறைகளில் அழைத்து பேசி உட்கார்ந்து மற்றும் வங்கிகள் அழைத்து பேசி சர்பாசியால் பாதிக்கப்படுகின்ற அந்த தொழில் முனைவருக்கு மறுவாழ்வு கொடுக்கின்ற வகையில் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா கேட்ட, நிச்சயமா மாவட்ட ஆட்சித்தலைவரால் முடியும், அதை அவர் செய்ய வேண்டும் என்று கோரிதான் நாங்கள் பிரதமர் எப்படி இருக்குது சீல் வைக்கணும் அந்த சொத்தை வந்து மீட்கணும் அப்படிங்கிற மாதிரியான போக்கேதான் போயிட்டு இருக்கு. பொதுவாக பார்க்க போனால் பல வங்கிகளோட நடவடிக்கை என்பது கவலைக்குரியதாகவே நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் சொத்து மார்க்கெட் மதிப்பு என்பது வேறு, ஆனால் அரசு கைடு வழி என்பது வேறு. அப்ப இதை உணர்ந்து கொண்ட பல வங்கிகள் வந்து அந்த தொழிலை நல்லாக்க வேண்டும், அதன் மூலமாக ஒரு நல்ல கஸ்டமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் பல வங்கிகள் நினைப்பதில்லை. அந்த சொத்தை பறிமுதல் செய்ய வேண்டும், அதில் சிண்டிகேட் போட்டு பல லாபங்களை பார்க்க வேண்டும், அதன் மூலமாக அந்த தொழில் முனைவோர் அந்த சொத்தை வித்தாலும் மறுபடியும் கடன் கட்டுங்கிற அடிப்படையில் கொண்டு வந்து நிறுத்துகின்ற போக்குகள் பல வங்கிகள் செய்கிறது. இதை அரசு கட்டுப்படுத்த வேண்டும், குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் கட்டுப்படுத்த வேண்டும் இந்த மாவட்டத்தில் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.